Welcome to my new YouTube channel. இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. என்னன்னா என்னோட புது YouTube சேனலை ஸ்டார்ட் பண்றேன். என்னோட சேனல் பேர் வந்துட்டு கிஷா ஹோம்மேக்கர். என்னன்னா ஏன் இந்த ஹோம்மேக்கர் அப்படின்ற சேனல் நேம் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஐ வாஸ் அ ஒர்க்கிங் உமன். ஓகேவா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் எனக்கு ட்வின்ஸ் பிறந்தாங்க, ரெண்டு பெண் குழந்தைங்க. அவங்க கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு வந்துட்டு கன்சீவ் ஆன உடனே டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வேலையை குவிட் பண்ணிட்டேன் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த ஹோம்மேக்கர் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நம்ம ஹோம்மேக்கராக இருந்தோம்னா எவ்வளோலாம் அட்வான்டேஜ்னால், நம்ம வீட்டை வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணலாம். ஏன்னா ஒன்று ஒன்றுமே வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணி நம்ம வீட்டை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸாக மாற்ற முடியும் நம்மளால். ஸோ அதனால தான் இந்த சேனலுக்கு இந்த நேம் வச்சேன். உங்களுக்கும் இந்த சேனலோட நேம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால ஜீசஸ் ஃபோட்டோக்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆல்டருக்கு வந்திருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வீடை வந்து நம்ம எப்படி பார்த்து பார்த்து பண்ணலாம், எவ்வளோ அழகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஆல்டர். இந்த ஆல்டர் வந்துட்டு இப்போது பொதுவாகவே நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா வீடை வந்துட்டு ஃபுல்லாக எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் எல்லா வீட்லேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 8 lakhs, 10 lakhs அப்படின்னு ஃபஸ்ட்டே வாங்கிட்டு பாக்ஸஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோபு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டிவி யூனிட்டு, அப்புறம் ஒரு மாடலர் கிச்சன், அதெல்லாம் வந்துட்டு அது அப்படியே ஸ்டாண்டர்டாக அதே மாதிரி இருக்குது எல்லா வீட்டுமே. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் ஒன்று ஒன்றும் உட்கார்ந்து தேட ஆரம்பித்தேன். அதில் வந்துட்டு எனக்கு இந்த ஆல்டரை வந்துட்டு எனக்கு ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, இதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் இது மட்டும் தனியாக தான் பண்ண மாட்டோம், எங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ஹவுஸ் அப்படியே தான் நாங்கள் எடுப்போம், ஒரு ஃபுல் இது கான்ட்ராக்ட் மாதிரி நாங்கள் எடுத்து நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா. எனக்கு அதில் விருப்பம் இல்லை, இது நம்ம வீடு இல்லையா, நம்ம தான் வந்துட்டு இருக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வேண்டாமே. அதனால் நான் வெயிட் பண்ணேன். எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல இன்டீரியர் கிடச்சாரு, எனக்கு இது மட்டுமே பண்ணி கொடுத்தாரு. அவரோட நேம் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆல்டர் வந்துட்டு எனக்கு இந்த டிசைனில் வேணும், இது மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் வேண்டாம். நான் அதுக்கப்புறமா எனக்கு இது நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் உங்ககிட்ட நான் வேறு எதுவும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அவர் அதுக்கேற்ற மாதிரி இது எனக்கு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. நான் உங்களுக்கும் இதை காட்டுறேன் பாருங்கள். என்னோட ஆல்டரோட ஃபுல் வியூ. இதில் வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைட்ஸ்லேயும் வந்துட்டு இந்த லைட் பீடிங் கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும், அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேண்டில்ஸ், இந்த கேண்டில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். இது வந்துட்டு நான் ஆன்லைனில் வாங்கினேன். இது வந்துட்டு நேச்சுரல் கிடையாது, இட்ஸ் ஆர்டிஃபிஷியல். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டில் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும், ஸோ ஆனும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரைட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுவும் வாங்கினேன், ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு எதுக்காக இங்கே வச்சுருக்கேன்னா, இது பின்னாடி வந்துட்டு மைக்கா. ஸோ இந்த மைக்காவில் வந்துட்டு ரொம்ப ஹீட்டு வந்ததுன்னா பட்டுதுன்னா அது சூடாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க கார்பெண்டர். அதனால் இங்கே ஹீட் ஆக வேண்டாம் அப்படின்ட்டு. நமக்கு வந்துட்டு கேண்டில் ஏற்றி ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் தனியாக இந்த மாதிரி கேண்டில் ஸ்டாண்டும் வாங்கினேன். ஸோ வாங்கிட்டு இதில் கேண்டிலும் அதில் வந்துட்டு நம்ம அகர்பத்திஸ் எல்லாமே நான் இதில் வச்சுக்குவேன். அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளவர்ஸும் அதே மாதிரி தான். இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது இல்லாமல் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் நான் எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு நான் ஜீசஸ் ஃபோட்டோக்கு போடுவேன். ஸோ இது ஒரு ரேக், இந்த இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆல்டர். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரேக்,
கேட்டிருந்தேன். இதில் வந்து நம்ம பைபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாச்சூஸு, சில்ட்ரன் பைபிள், அது எல்லாமே வந்துட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ், இதில் வந்து நம்ம கேண்டில், அப்புறம் அகர்பத்திஸு, அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு க்ளோசிங் ஒரு டோர் மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ இதுவும் போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் ஃபுல் வியூ. ஸோ இந்த ஆல்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் யாரையும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸாக போடலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே கூட சொல்லலை. ஸோ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.